நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மன்றாட்டு ஜப நேரம் மன்றாடி ஜபிக்க இருந்தருணம். மகளிர் மன்றாட்டு ஜப நேரம் மன்றாடி ஜபிக்க இருந்தருணம். ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டோடைய வசனங்களை தியானித்து ஆண்டோரை துதித்து பாடி ஆண்டோரோடு நம்முடைய எல்லா காரியங்களை பகிர்ந்து கொள்கிற இந்த அழகான நேரத்தில், ஆண்டோர் பிறந்த இந்த நாட்களை கொண்டாடுகிற இந்த நல்ல நேரங்களில் ஆண்டோடைய சமூகத்தில் தரித்திருப்பது எவ்வளோ சந்தோஷமான காரியம். அவர் எவ்வளோ பெரியவர், அவரை தியானிக்கும் போது நம் இருதயம் எவ்வளோ கொழுந்து விட்டு எரிகிறது. அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து எவ்வளோ பாடுகளை அனுபவித்து நமக்காக வாழ்ந்தார் என்பதை நினைத்து பார்க்கும்போது, அவருடைய பிள்ளைகள் என்ற தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார். அவரை ஸ்துதித்து பாட ஆண்டவர் நமக்கு அந்த நாவுகளை கொடுத்திருக்கிறார், நமக்கு அந்த இருதயத்தை தந்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சாக்கியத்தை பெற்ற நாம் இந்த காலை வேளையில் எம்எம்ஜி குரூப் மூலமாக ஹெவன் டிவி வாயிலாக ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொள்வது எவ்வளோ சந்தோஷம், ஆண்டவரை பற்றி பகிர்ந்து கொள்வது எவ்வளவோ சந்தோஷம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியங்களை இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நான் பெற்ற சிலாக்கியங்கள் எத்தனை எத்தனை, அவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனை எத்தனை, அந்த ஆசீர்வாதங்களை சொல்லி நினைத்து ஆண்டவரை சுதித்து இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போமா. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், ஹெவன் டிவி எத்தனையோ ராஜ்யங்கள் மூலமாக ஆண்டவரை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, அவருடைய அன்பை சொல்லிக்கொண்டே இருக்கிற இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் அன்பை நாம் சிறிது நேரம் தியானிப்போமா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ பாடுகள் அனுபவித்தாலும் நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து உலகம் தர முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்து நடத்தி வருகிறேன் என்று எல்லாரும் அவருடைய பாதப்படியில் அமர்ந்து அந்த அளவு கடங்காத அந்த அன்பை நினைத்து அவரை ஸ்துதித்து பாடுவோமா. இந்த நேரத்தில் தேவபால நமக்காக இந்த உலகத்தில் வந்த அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரத்தை கொட்டி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீரப்பா, நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் கந்தை துணியில் பொதிந்தப்பட்டவரா, அப்போ அந்த மாட்டு தொட்டில் எவ்வளோ தாழ்மையின் உருவார். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக அந்த தாழ்மையின் உருவாய் இந்த உலகத்தில் பிறந்தீரே சுவாமி. எல்லாம் எங்களுக்காக சுவாமி, பாவிகளாக எங்களை நீ பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ வைப்பதற்காக சுவாமி இந்த உலகத்தில் வந்தீர் என்ற அழகான பாடலை நமக்காக பிறந்த தாப்பனை நம்ம போற்றி துதிப்போமா. இந்த நேரத்தில் தேவபாலன் பிறந்தீரே என்ற பழைய ஒரு கிறிஸ்தவ பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மனுகோலம் எடுத்தீரே, மனலோகம் துறந்தீரே.
உலகத்திலே வாழ்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியினால் அவர் பிறப்பது கண்ணூறு வருஷங்களுக்கு முன்பாகவே அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்த வல்லமை உள்ள தகப்பன் நித்திய பிதா சமாதான பிரபு அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். அவர் இந்த உலகத்திலே வரும்போது எல்லா காரூரலையும் இருளையும் மாற்றி அவர் வெளிச்சத்தை தருவதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்ற வாக்கு தத்துவத்தின்படி இந்த உலகத்துக்கு வந்த தகப்பன் அவர் அதிசயமான தகப்பன். அவரை நம்ம அண்டி கொள்ளும் போது இந்த உலகத்திலே அநேக ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்குதாராகும் என்பதற்கு எந்த சந்தேகமே இல்லை. ஆதியாகமம் 12:2-3 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் நமக்கு வைத்து போயிருக்கிறார். ஆபிரகாம் நம்முடைய தகப்பன் என்று நம்ம சொல்லிக்கொள்கிறோம். எல்லாம் நம்முடைய தகப்பன், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவரை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஆசீர்வாதம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அந்த ஆசீர்வாதம் நாம் இப்பொழுது அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ கவலைகள் கண்ணீர் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய கண்ணீருக்கு ஒரு நாள் ஒரு பெரிய பதிலை தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பங்குள்ளவர்களாக காணப்படுவோம். இந்த நேரத்தில் அந்த 12 மாதங்களை நாம் கடந்து வந்தோம். நாம் நடந்து சென்ற பாதையில் ஒரு நிமிஷம் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு எவ்வளவு போதுமானவராக இருந்தார், எவ்வளவு அதிசயமானவராக இருந்தார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்து நம்மை நடத்தினார். நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடையும், தங்க இடமும் தந்து எத்தனையோ மக்கள் தங்க இடமின்றி உடுக்க உணவின்றி உனக்கு உணவின்றி உடுக்க உடையின்றி அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்ம பாவிகளாய் நமக்கு எல்லாவற்றையும் தந்து நம்மளை இந்த வருஷத்தின் கடைசி மட்டும் நம்மளை பாதுகாத்தாரே. அவரை ஒரு நிமிஷம் நினைத்து பார்க்கும்போது அந்த அன்புக்கு நாம் தகுதி உள்ளவர்களா? ஒரு தகுதியும் இல்லை. தகுதி இல்லாத நமக்கு தகுதி உள்ளவர்கள் ஆக்குனது அவராலே. நம் ஒரு ஏதாவது ஒரு குடும்பத்தில் நாம் பிறந்திருந்தா, ஒரு கஷ்டமான சூழலில் பறக்கப்பட்டிருந்தா நாம் இன்னும் அநேக கஷ்டங்களை அனுபவித்திருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு குறையுமின்றி நம்மை நடத்தி வருகிற தகப்பன் அவர் அவர் சொல்லி வைத்திருக்க வசனங்களை சிறிது நேரம் தியானிப்போமா? இந்த உலகத்தில் மனுஷனால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் சில, சாசினால் வாருகிற ஆசீர்வாதங்கள் பல. அதை விட கர்த்தருடைய ஆசீர்வாதமே வேதனையே கூட்டாது என்று வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டோ கர்த்தருடைய ஆசீர்வாதமே சந்தோஷம், சமாதானம், மனநிறைவு எல்லாவற்றையும் தருகிற ஒரு ஆசீர்வாதம். அந்த அவர் தருகிற ஆசீர்வாதத்திலே வேதனை கிடையாது. வேதனையை கடவுள் தரமாட்டார். நீதிமொழிகள் 10:29 வாசிக்கும் போது ஐஸ்வர்யம் கர்த்தர் தருகிற வசனம் ஆசீர்வாதத்திலே அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டோ நமக்கு வாழ்க்கையில் தர வலமை உள்ள தகப்பன். இஸ்ரவேலை
ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியமும் எனக்கு சுத்தமாக இருக்கிறது என்று ஆண்டவர் என்னாகத்தில் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல், நாம் ஆண்டோடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தகப்பன். இந்த உலகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. சிலர் நினைப்பார்கள் ஒரு தங்க பெரிய வீடு, கார், பங்களா, அதெல்லாம் ஆசீர்வாதம். உலகத்தில் நமக்கு வேண்டியது ஆண்டவர் தருவார். எது நமக்கு விடுத்தார் போதுமோ, எது நமக்கு அவசியமோ அதை தர வலமை உள்ள அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தமக்கு தர வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். கத்த தருகிற முக்கியமான ஆசீர்வாதங்களை நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்ள நாம் கடமை பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் இந்த உலகத்தில் நம்ம ஹெவன் டிவியில் அவர்கள் செய்கிற உலகத்துக்காக, உலகத்தில் அநேக பிள்ளைகள் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கூட கிடைக்காதபடி எத்தனையோ நேபாள் மக்கள் தங்களுடைய தங்களுக்கு உணவு இல்லை, உடை இல்லை, அவங்களுக்கு தங்குவதற்கு வீடுகள் இல்லாமல் ஆண்டோருடைய அன்பை அவரை ஸ்தோத்தரிக்க இடங்கள் இல்லாமல் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிகிறார்களே. 80 நேபாள் மிஷினரிகள், 330 நேபாள் பிள்ளைகள், நேபாள் பிள்ளைகளுக்கு கல்வி உபகரணங்கள், நேபாள் பிள்ளைகளுக்கு பரிசுகள், அவர்களுக்கு உணவுகள் ஒவ்வொன்றையும் கொடுத்து இந்த ஹெவன் டிவி மூலமாக இவ்வளோ அழகாக ஆண்டவர் அவளை தாங்கி வருகிறார். முன்குறித்த தீர்மானத்தின்படி அந்த பிள்ளைகளை எல்லாம் அவர் தீர்மானத்தின்படி ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்து அவர்களை போஷிக்கிறார் அல்லவா. அந்த ஆசீர்வாதம் தான் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை நடத்துகிற அந்த உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், அது எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரு சுவாமி. ராஜா, எங்களுடைய பேர் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா சுவாமி? அப்போ அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாரும். நம்ம வீட்டில் கூட நமக்கு ஒரு ரேஷன் கார்டுனா கூட நம்ம வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளுடைய பேரை அதில் எழுதியிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்ற அந்த அவருடைய பிள்ளைகள் என்று அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். இசப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள், உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்கும் போது எங்களுடைய பெயர் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குமே அப்பா. ஒரு நாள் அந்த ஜீவ புஸ்தகம் ஓப்பன் பண்ணப்படும் போது அப்பா நீர் எங்களை பேர் சொல்லி அழைப்பீரே, நாங்கள் உம்மிடத்தில் வருவோம் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு பேரும் ஆண்டோடைய சமூகத்தில் தடுத்திருக்கிற பிள்ளைகள் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? நீர் எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புகிறீரப்பா. ஆனால் அப்பா அந்த நித்தியத்துக்கு அந்த உன்னதத்துக்குரிய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமான அந்த பாவ மன்னிப்பு, அந்த ரட்சிப்பு, அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட அனுபவம், அந்த பரிசுத்தாவின் அந்த அபிஷேகம், 9 ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய கனிகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, எவ்வளோ அழகான வரங்கள், கனிகள் நம் வாழ்க்கையை பார்க்கும்போது மற்றவருக்கு அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த தாழ்மை, ஆண்டவர் விரும்புகிற அந்த அணை ஆவிக்குரிய கனிகள் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்கள். ஆவிக்குரிய வரங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வரங்கள், ஆண்டவர் நம்ம ஒரு கஷ்டமான பீரியட் நம்ம போய்ந்து கொண்டிருக்கும் போது, நம் வியாதியின் கோரத்தில் நம்ம இருக்கும்போது கூட ஆண்டவரே நீர் எங்களை குணமாக்குற வரத்தை தந்திருக்கிறீரப்பா, எனக்கு குணத்தை தாரும், எனக்கு சுகத்தை தாரும் என்று நம்மளாவே நம்முடைய அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த அனுபவத்தை பெற்று நாம் நமக்காகவே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டி முடியும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர் தர வல்லமை உள்ளவர். அந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் எல்லாரும் ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியத்தை இன்னும் ஏற்படுத்தும் போது ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களினால் நம்மளை ஆசீர்வதிப்பார். உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இன்னும் மேல். எத்தனையோ ஃபாதர்ஸ், எத்தனையோ சிஸ்டர்ஸ், எத்தனையோ பேர் எல்லாவற்றையும் துறந்து இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேணும் என்ற அந்த ஒரே எண்ணத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம் நினைத்து பார்க்கும்போது அவருடைய எண்ணம், அவருடைய எண்ணம், அவருடைய எண்ணம் எல்லாம், அவருடைய மூச்செல்லாம் எல்லாம் அப்பாவுடைய ராஜ்யத்தில் அந்த உன்னதமான அனுபவத்தில் நாங்கள் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு அந்த ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது நாமும் அதே போல் அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய கடமைப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த ஆசீர்வாதம் உன்னதத்தில் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். ஏசாயா 1:3 அதில் வாசிக்கிறோம், உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா, பிதாவானவர் தம்மை கிறிஸ்துவோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உலாவும்படி செய்கிறார். எப்படி அழகான ஆண்டவர் அவனுக்கு அவரோடு கூட உலாவும்படி அந்த உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். எவ்வளோ பெரிய தப்பு இந்த உலகத்தில் நம்ம உலகத்தை முழுவதும் சுற்றி பார்க்கும்போது நாம் ஒன்றுமே இல்லை,
ஒன்றில்லாத நமக்கு எல்லாவற்றையும் தந்து உன்னதங்களிலே அவரோடு உலாகும்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார்ல. அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக காணப்படுகிறோமா? அவருடைய பாதத்தில் தரிந்திருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்து கொண்டிருக்கும் போது உலகத்திலே உங்களுக்கு கஷ்டம் உபத்திரவம் உண்டு, ஆனால் உலகத்தினை ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி போனாரல்ல. அந்த உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் விரும்புகிற ஆசீர்வாதம், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எவ்வளோ அழகான, நாம் இந்த உலகத்திலே கண்ணை மூடும் போது அவருடைய ராஜ்யத்திலே கண்களை திறப்போம் என்ற நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிறார். பரலோக சுதந்திரங்கள், நித்திய வாசஸ்தலங்கள், ஜீவக்கிரீடம், எவ்வளோ பெரிய ஜீவக்கிரீடம். நாம் உலகத்தில் இருக்கும்போது நமக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களோடு ஆண்டவர் பேசுவார். அந்த வார்த்தை மூலம் அவருடைய அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியும் அல்லவா? ஆண்டவர் அது நிமித்தம் அநேக கிரீடங்கள், நமக்கு அநேக கிரீடங்களில் ஆண்டவர் முத்துக்களை தருவார் என்று நாம் வாசிப்போம். ஆண்டவர் அநேக நம்ம ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு என்ன லாபம்? ஒரு மனுஷன் உலகத்தில் எல்லாம் உண்டாக்கலாம், ஆனால் தன் ஜீவனை இழந்து போனால் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்களை பார்க்குறோம், உலகத்தில் இருந்தபோது எல்லா அனுபவித்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஜீவனை அழித்து கொண்டு அவங்க முடிக்கும் போது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை முடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. இந்த குடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீப்பா, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். சுவாமி, அநேக மக்களை நாங்கள் உம்மிடத்தில் கொண்டு வருகிற ஒரு பிள்ளைகளாக மாறணும் அப்பா. நாங்கள் வெறுங்கையோடு வரக்கூடாது சுவாமி. அநேக மக்களை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமது சமூகத்தில் நாங்கள் நிற்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று ஒவ்வொரு பேரும் ஆண்டோடைய பாதத்தில் ஜெபிப்போமா. ஆண்டோடைய பாதத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வழிகளை திறந்து தருவார், வழிகளை திறந்து தருவார். நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், நம்முடைய வார்த்தைகள் மூலம் செயல் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம வெறுங்கையோடு நிற்கவே கூடாது. அநேக ஆத்துமாக்களை வெறுங்கையோடு உம்முடைய சமூகத்தில் நான் வரக்கூடாது என்று பக்தன் பாடினது போல, வெறுங்கையோடு ராஜா உம்முடைய சமூகத்தில் நான் வரக்கூடாது, அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றும் என்று ஒவ்வொரு பேரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது ஆண்டவர் ஆவிக்குரிய மகனாக மகளாக நம்மை மாற்றுவார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்கிற வசனம் ஆண்டவர் ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக ஆபிரகாம் எப்படி தேர்ந்தெடுத்தார். பைபிளை நம்ம வாசிக்கும் போது ஆபிராமுக்கு இருக்கிற ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை ஒரு நிமிஷம் நம்ம சிந்தித்து பார்ப்போமா. அதுக்கு முன்பாக ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிக்கிறதா ஒரு நிமிஷம், அந்த சின்ன பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வரும்போது அவர்களை அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளோ சந்தோஷம், ஆண்டவர் விரும்புகிறது சின்ன பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும்போது கூட அவர் நம்முடைய பூமியிலே தன்னுடைய சீஷர்களை ஆசீர்வதித்து கொண்டே அவர் பரமேறி சென்றார் என்று பார்க்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தகப்பன், அவருடைய பிள்ளைகளாகி நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரராக நாம் இருக்கிறோம். ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்கிறோம், ராஜா அந்த பாத்திரராக எங்களை மாற்றும் கர்த்தாவே. அந்த ஆபிராம் கூட நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் ஆபிராமுக்கு கடவுள் கொடுத்தார். ஆனால் அவன் முதல்ல அவன் நினைச்சான், எனக்கு வயதெல்லாம் சென்று போயிட்டு என்னுடைய மனைவி வயதானவள், எனக்கு இனி பிள்ளைகள் கிடைக்காது என்று. ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், உன்னை நான் முதலாவது நான் உன்னை பூமியின் தூளை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், ரெண்டாவது உன்னை கடற்கரை மணலை போல் உன்னை ஆசீர்வதிப்பேன், மூன்றாவது வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்ம கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இதில் எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாமல் குடும்பத்திலே கஷ்டத்துக்குள்ளே இருப்போம், எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழந்து கஷ்டத்திலோடு இருப்போம். ஆண்டவர் மறுபடியும் எனக்கு பிள்ளைகளை தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆண்டவரோடு நம்ம ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை மறுபடியும் கட்டுவேன் என்று ஆண்டவர் நிச்சயமான அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பரம தகப்பன் ஆபிரகாம் எந்த வயதான காலத்திலையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்த தகப்பன், நம்மளை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? அந்த நம்பிக்கையோடு ஆபிரகாமை ஆசீர்வதித்த தகப்பனே, நீர் அந்த ஆசீர்வாதத்தை, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளானால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்களும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று அந்த வசனம் ஆண்டவரை சொல்லி கொண்டு போன வசனங்கள். ஆபிரகாமின் பிள்ளைகளானால் ஆண்டவரை போல அந்த விசுவாசம் உள்ள பிள்ளைகளானால் ஆபிரகாமின் சுதந்திரத்தை நாம் ஆபிரகாமை போல நாமளும் சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்லி போன அந்த வசனங்களை நாம் பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வலமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், ஆதியாகமும் 12 ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருந்தா நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். உன்னை ஆண்டவர் ஆசீர்
ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நீ மற்றவர்களுக்கு நிறைய காரியங்களை நீ கடமைப்பட்டவளாக இருக்கிற நீ வந்து ஆண்டவர் விரும்புகிறது உன்னை ஆசீர்வாதமாக இருக்கிறது எல்லாம் உனக்காக நீ வைக்காத நீ ஒரு பாவப்பட்ட மனுஷன் வரும்போது ஆண்டவர் அது யார் வழியாக வருவார் எப்படி வருவார் என்பது நமக்கு தெரியாது வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தா என்று சொல்கிறார் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார் நம் இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டுக்கொண்டு வெறுதாய் போகாதபடி நம் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த அந்த விசுவாச தகப்பனை போல ஆசீர்வாதமாக இருக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நம் காணப்பட வேண்டும் அந்த நேரம் நம் பைபிளை வாசிக்கும் போது இஸ்ரேல் தேசத்தில் ரெண்டு கடல்கள் உண்டு ஒரு கடல் அந்த யோர்தான் நதி பாய்ந்து கலிலேயா கடல்லையும் போய் சேரும் இன்னொரு யோர்தான் நதி பாய்ந்து ஒரு சவக்கடலில் போய் சேரும் அந்த யோர்தான் நதி பாய்ந்து கலிலேயா கடலில் சென்ற அந்த நதியின் நீர் பயிரெடுக்கும் எல்லா செழிப்பான குடிநீருக்கும் எல்லாத்துக்கும் பிரயோஜனமான ஒரு நீராக மாறிப்போகும் ஆனால் அந்த சாதுக்கள் அற்றுப்போன அந்த சவக்கடலில் போய் சேர்ந்த அந்த யோர்தான் நதி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அது அழிந்து போகும் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அப்படியே அமிழ்ந்து ஒன்று இல்லாமல் போகும் என்று நம்ம வாசிக்கிறோம் அதுபோல நம் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அந்த யோதா நதி பாய் போன்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார் அந்த யோதா நதி கலிலே கடலில் கலந்து மற்றும் விவசாயத்திற்கும் பிறருக்கு உதவும்படி போனது போல ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது ஆண்டவருடைய மனம் சந்தோஷப்படும் மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்ப என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் எவ்வளவு ஆசீர்வாதங்களை நீ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு மற்றவர்களை பற்றி கரிசனை இல்லாமல் நாம் காணப்படுகிறோம் மற்றவருடைய வேதனையில் நாம் பங்கு கொள்ளாமல் இருக்கிறோம் மற்றவருடைய நோய் உற்று காணப்படும் போது அவளுக்காக நாம் ஜெபிக்காமல் இருக்கிறோம் நினைத்து பார்ப்போமா ஆண்டவர் விரும்புகிறது மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வேண்டும் சுவாமி அநேக ஊழியங்களை தாங்குகிற ஒரு மகளாக என்னை நீ பலப்படுத்தணும் சுவாமி எனக்கு வேற எதுக்கு நான் ஆசைப்பட்டதே கிடையாது சின்ன வயதில் நான் ஆண்டோட்ட கேட்டது 35 வயசில் ரோட்டில் ஒரு நின்று நான் ஆண்டோட்ட கேட்டேன் எனக்கு ஒரு வேலை வேணும் அதன் மூலம் நான் அநேக ஊழியங்களை தாங்கணும் அப்பா எனக்கு வேணும்னு நான் மெயின் ரோட்டில் ஒரு நாள் ஒரு பஸ்ஸுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரம் நான் ஆண்டோட்ட கேட்டேன் ஆண்டவர் அது எனக்கு கொடுத்தார் எதுக்காக கொடுத்தாருன்னா அந்த அது நிமித்தம் அநேக மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக குடும்பத்துக்கு மட்டும் இல்லை அதில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அது உழைக்கிற பிள்ளைகளுக்கு அது மூலம் அநேக ஊழியங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமான ஸ்தாபனமாக ஆண்டவனை வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவரத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு தர வலமை உள்ள தகப்பனாக இருக்கிறார் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாத பாத்திரங்களாக இருக்கணும் மற்றவர்களை வேதனைப்படுத்தாத மக்களாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக மற்றவருடைய காரியங்களை தன்னுடைய காரியமாக எடுத்துக்கொள்கிற ஒரு இருதயத்தோடு நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க வலிமை உள்ள தகப்பனாக இருக்கிறார் இந்த இடத்துல கூட நாம் வாசித்து பார்க்கும்போது ஆபிராம் வந்து ஒரு லோத்து அரசு சிறைப்பட்டு கொண்டு போகிறாங்க அந்த நேரத்தில் கூட உடனே ஆபிராம் அவருடைய ஒரு ஒன்றுபட்ட சகோதரன் தான் அவன் தானே அவன் செய்ததனால் அவன் அனுபவிக்கணும்னு நினைக்கவே இல்லை இது உள்ள ஒவ்வொரு முன்மாதிரியும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுவதாக காணப்பட்டணும் உடனே அவர் என்ன செய்கிறார் 318 வீட்டில் இருந்த 318 பேருக்கும் அவர் ஆபிராம் ஆயுதம் தரித்து அந்த இடத்துல போய் ஃபைட் பண்ணி அந்த லோத்து மீட்டு கொண்டு வந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் தன்னுடைய ஒரு ஒன்றுவிட்ட சகோதரன் தன்னுடைய சகோதரனை எத்தனையோ பேர் நேசிக்கவில்லை ஆனால் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரனை அவனுடைய வாழ்க்கையை கூட தான் ஒரு கார்டியனாக இருந்து தன்னுடைய அந்த மகனு தன்னுடைய கசின் பிரதருக்கு ஹெல்ப் பண்ணார் நம்ம வாசிக்கிறோம் எவ்வளவு பெரிய இதெல்லாம் நம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு முன்மாதிரியான அனுபவங்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் நாம் ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம் மற்றவங்களுக்காக சொல்லிக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் வளர்த்து கொள்ளும்போது ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் எவ்வளவு சந்தோஷப்படுவார் இந்த பிள்ளையை நான் ஆசீர்வாதத்து நிமித்தம் எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறானே என்று ஆண்டவர் மகன் மனசு மகிழும் யோசிப்பு ஆண்டவர் பெரிய ஒரு அதிகாரி ஆக்கினார் அவன் குடிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட அந்த யோசிப்பு அந்த ஜனங்களுக்கே தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் போஷிக்கிற ஒரு பெரிய தலைவனாக மாற்றினார் என்றால் அவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடே தான் அந்த இடத்துல அவர் கொண்டு போனார் நம்மை கொண்டு போகிற நம்ம எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம எந்த இடத்துல நல்ல வேலையில் அமர்ந்திருப்போம் நல்ல வேலையில் நல்ல போஸ்ட் நல்ல கடவுள் அந்தஸ்தில் எல்லாத்துலேயும் நம்ம உயர்ந்து கடவுள் வைத்திருப்பார் ஆனால் மற்றவர்களை பற்றி நம்ம கரிசனை இல்லாதவர்களாக காணப்படவே கூடாது நம் மூலம் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவர் விரும்புகிற அந்த நல்ல காரியத்தை ஒவ்வொரு பேரும் பின்பற்றும் போது ஆண்டவருடைய நாமம் எவ்வளோ மகிமைப்படும் அந்த உலகத்துக்கு அவர் வந்ததை தன்னுடைய குமாரனை அனுப்பினது எதற்காக
நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அந்த பாவத்திலிருந்து மீட்பு பெற்று அவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை தர தருகிற பாத்திரமாக, அநேகர்களுக்கு வியாதியை குணமாக்குகிற ஒரு மகனாக, அநேக மக்களுடைய துப்புதலுக்கும் அநேக மக்களுடைய ஏச்சுகள் பரியாச பேச்சுகள் எல்லாத்துக்கும் விளக்காகி இந்த உலகத்தை விட்டு எவ்வளோ வேதனையோடு இந்த உலகத்தை விட்டு போனார். ஆனால் எல்லாம் நமக்காக நம் உலகத்தில் வாழும்போது மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சாட்சியாக இந்த உலகத்தில் இயேசப்பா வாழ்ந்து போனால் நாம் அவருடைய சாட்சியை பின்பற்றுவோமா? அடுத்தபடியாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களினாலும் நம்முடைய மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை வர ஆசீர்வாதங்கள் நம்மை தொடரும் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற காலங்களில் அவன் செய்கிற நல்ல காரியங்கள் நிறைய நல்ல காரியங்கள் நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த வசனத்தில் நான் வாசிப்பார், ஆபிரகாமுக்கு பின்பு 42 தலைமுறைக்கு அப்பால் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். 42 தலைமுறை தாண்டி ஆபிரகாமுக்கு மகன் குடும்பத்திலே அவர் பிறக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அந்த ஆபிரகாம் ஆண்டவர் சின்ன வயதிலே அவன் கேட்டதுக்கு அந்த வயதான காலத்தில் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அவருடைய தலைமுறையிலே இயேசப்பா வருகிறார்னா அவர் இருந்த காலம் எல்லாம் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தார். அதுபோல் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய பூமியிலே நம்முடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உண்மையாகவே அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும்போது அவரோடு நம்ம ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளும்போது ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அந்த சகேவிய கூட ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. ஆண்டவர் அவன் அந்த சகேவை சந்தித்த போது கூட ஆபிரகாம் தான் அவர் திங்க் பண்ணுறாரு. அந்த 18 வருஷமாக கூனியாக இருந்த அந்த லேடியை பார்க்கும்போது கூட ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று சொல்லி கட்டை அவிழ்த்து விட்டார் என்று லூக்காவில் பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரத்தி ஆபிரகாமின் மகன் என்று சொல்கிறார்னா எவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கிறார். அதே போன்ற சிலாக்கியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் தர வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். நம் வாழ்க்கையில் சில காலங்கள் அநேக பாடுகள் வழியாக நாம் கவடந்து போகலாம். எத்தனையோ சொல்லி முடியாத கவலைகள், கண்ணீர்கள், அநேக பரியாசங்கள், ஆனால் அது எல்லாவற்றிலும் ஆண்டவரோடு மட்டும் நம்ம இணைந்து அவர் கரத்தை பிடித்து கொண்டு இயேசப்பா நாங்கள் செல்லும் வழியை நீர் அறிவீரப்பா, நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு பெரிய 10 மடங்கு ஆசீர்வாதங்களை நீ தருவீ சுவாமி, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன், இருதயத்தின் ஆழங்களை அறிகிற தகப்பனப்பா, நீ கூட இருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு பிரியமான பாதை நாம் சடந்து கொண்டே இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் ஆண்டவருக்கு ஆண்டவரை போல வாய் பேசாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசப்பா எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதுபோல நாம் வாழ்ந்து அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பதில் தர வலமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். கண்ணீருக்கு பதில் தர வலமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோமா? மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக இருக்கும். தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். நாம் மற்றவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அடுத்தபடியாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறது மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற பிள்ளையா ஆண்டவர் ஆசீர்வதிப்பு. நம் வசனங்களை வாசித்து பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபத்தை எழுதி முடிக்கும்போது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அவர் எப்போது ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் அந்த ஒவ்வொரு நாளும் அதை முடிக்க சமயம் அந்த வசனத்தை எழுதி முடிக்க சமயம் என்ன அழகாக ஆண்டவர் அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு அதை முடிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலும் அநேக மக்கள் அநேக கஷ்டங்கள், பாவல் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், நம் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன் ஆண்டவர் நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாம் சொல்ல விரும்புகிற ஒரு பிள்ளைகளாக நம் ஒவ்வொரு பேரும் காணப்பட வேண்டும். பவுல் ஒவ்வொரு நிருபத்தை எழுதி முடிக்கும் போது இதே வசனத்தை அவர் எழுதுகிறார். அதுபோல் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, தேவ ஜனங்களாக இஸ்ரவேலை ஆசாரியர்கள் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் எப்படின்னா, நம்ம சர்ச்சில் பாஸ்டர்ஸ் எப்படி ஆசீர்வதிக்கணுமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவுள் என்பது எண்ணாகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 6 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறது எப்போதும் உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதிக்கணும். உன்னை பைபிளில் கூட ஆண்டவர் விரும்புகிறது பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக் என்ற மோவாபிய ராஜா இடத்துல போகிறான், லஞ்சம் வாங்கிட்டு என்ன சொல்கிறான், இஸ்ரவேலை சபிப்பதற்காக அனுப்பிவிடுறாங்க. அப்போது ஆண்டவர் அதில் குறுக்கிட்டு வர்றாரு,
நீ இஸ்ரவேலை சபிப்பது எனக்கு பிரியம் இல்லை, நீ சபிச்சா அவ்வளோதான், நீ செத்துப்போவேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருரா, தம்முடைய தூதர்லையே உருவின பட்டயத்தோடு அனுப்புகிறார். ஆண்டவர் யாரே சபிக்க விரும்புகிற தகப்பனே இல்லை. நம்ம யாரும் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் ஆண்டோடைய ஊழியக்காரங்களையோ ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறவர்களையோ நம்மோடு இருக்கிற கிறிஸ்தவர்களையோ ஆண்டோடைய ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை சபிப்பது நம்முடைய காரியமே அல்ல. அவருடைய காரியத்தை ஆண்டோடத்தை கொடுக்கும்போது ஆண்டவர்களை பார்த்து கொள்கிறார். இந்த வசனங்களை நாம் வாசித்து கொள்ளும்போது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமானபடியாக எங்களை மாற்றுங்கத்தாவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். உல ஆசீர்வாதம் மட்டும் இல்லைப்பா, நாங்கள் உல ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும்ப்பா. உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டிய அறிவை எங்களுக்கு தாரும். அந்த அறிவினாலே அந்த ஞானத்தினாலே அப்பா நாங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோடு அப்பா அந்த உலகத்தில் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ராஜா உன்னதத்தில் உமோடு உறவாடுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். சுவாமி இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும் கத்தாவே. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். ஆவியின் கனிகளை எங்களுக்கு தாரும் சுவாமி. அப்போ ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாரும் அப்பனே என்று ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அந்த நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். நித்தியத்தில் அவரோடு போகும்போது ஆண்டவரோடு 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 உலாவுகிற அந்த மகிமையான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே அப்படிப்பட்ட இதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த உலகத்தில் எங்களுக்காக பிறந்த தகப்பனே உண்மை நேசிக்கிற உண்மை மகிமைப்படுத்த எங்களை காண்கிற உண்மை காணத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை மாற வேண்டும் என்று ஜெபிப்போமா. இந்த நேரத்தில் எத்தனையோ பிள்ளைங்க எத்தனையோ ஃபேமிலிஸில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லார் வாழ்க்கையில் ஒரு பெரிய புது வருஷத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறான். நம்ம ஜெபிக்கணும். ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அந்த உலகத்தில் அந்த பிறந்த நாள் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, எத்தனையோ குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த செலிப்ரேஷன் கடைசி மட்டும் ஆண்டவர் வரும் மட்டும் அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக நம்ம எல்லாவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். இந்த ஜபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொரு பேருக்காக மற்றவர்கள் நாம் ஜெபிக்கும்போது ஒவ்வொருத்தரும் கரத்தை பிடித்து கொண்டு மற்றவர்களுக்காக இந்த ஜபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொரு பேருக்காக நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய எல்லா கண்ணீரையும் மாற்றி நித்திய மகிழ்ச்சி ஆண்டவருடைய முகத்தை நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணி நம்ம சமாதானத்தை கட்டிட கட இந்த வசனத்தின்படி நம்மளை ஆசீர்வதிப்பா. இந்த அழகான நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பித்து ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் எங்கள் வேலையெடுத்து நாங்கள் புறப்பட்டு செல்லும்போது அப்பா எங்களுக்கு முன்னே சென்று எங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் முன்னே சென்று எல்லா கோணலான பாதையை செவ்வையாக்கி நம்மை நடத்த வல்லமை உள்ள தகப்பன் அப்பாவின் கரத்தில் ஒப்படைப்போம். ராஜாவின் பிரசன்ன முன்னே செல்லட்டும். ராஜா கூட இருந்து நடத்தும் அப்பனே. பாங்குட்டங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபம் கேளு ராஜா. இந்த நேரத்தில் இந்த ஹெவன் டிவியில் ஊழியத்தில் வேலை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ குடும்ப குடும்பமாக ஆசீர்வதிக்கணுப்பா. தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கணுப்பா. அந்த தம்பியை ஆசீர்வதிக்கணுப்பா. எவ்வளோ கஷ்டத்தில்ப்பா ஒரு தடவை போன அந்த மலையின் மேல் போகிறவர் அடுத்த தடவை போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் என்பதை பகிர்ந்து கொள்கிறார்களப்பா. அந்த கஷ்டமான ஊழியத்தை உடைய பிள்ளைகள் செய்யும்போது ராஜாவின் பிரசன்னம் முன்னே செல்லணும் முன்னே செல்லணும் கத்தாவே. அநேக மக்களுமே அன்பை அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும். பாவுட்டங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபங்கள் பரமபிதாவே. ஆமென் ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன், சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று